அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு இரு கோளங்களின் வலைபரப்புகளினுடைய விகிதம் ஒன்பது எஸ் டு ஆறு எனில் அவற்றின் கன அளவுகளினுடைய விகிதம் என்ன ஃபர்ஸ்ட் இரண்டு கோலங்களினுடைய வலைபரப்புகளுக்கு நாம் ஃபார்முலா எழுதிடுவோம் முதல் கோலத்துக்கு ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் இரண்டாவது கோலத்துக்கு ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் இதனுடைய விகித அளவு ஒன்பது இஸ்டு பதினாறு இங்கே விகிதத்தில் இருக்கிறதுனால இந்த நாளும் நாளும் அடிச்சிடலாம் இந்த பையையும் பையையும் அடிச்சிடலாம் இந்த இடத்துல நமக்கு ஆர் ஒன் ஸ்கொயர் இருக்கு இந்த இடத்துல நமக்கு ஆர் டூ ஸ்கொயர் இருக்கு இங்க ஒன்பது அப்படிங்கிறத மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் பதினாறு அப்படிங்கிறத நாலு ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நமக்கு ஆர் ஒன் ஈஸ்ட் டு ஆர் டூ அப்படிங்கிறது மூணு ஈஸ்ட் டு நாலு அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கன அளவுகளினுடைய விகிதம் பார்க்க போகிறோம் கன அளவுக்கான ஃபார்முலா நாலு பை மூணு பை ஆர் கியூபு இங்கே நாலு பை மூணு பை ஆர் ஒன் க்யூப் அப்படிங்கிறத முதல் கோலத்துக்கும் அதே போல் நாலு பை மூணு பை ஆர் டூ க்யூப் அப்படிங்கிறத இரண்டாவது கோலத்துக்கும் கனளவாக நான் எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே நாலு பை மூணு நாலு பை மூணு கேன்சல் ஆகிடுது பையும் பையும் கேன்சல் ஆகிடு ஸோ நம்மக்கிட்ட மீதி ஆர் ஒன் க்யூப் அதே போல் ஆர் டூ க்யூப் மட்டும்தான் இருக்குது இங்கே ஆர் ஒன்னுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய மூணை நான் எடுத்துக்கிறேன் அதே போல் ஆர் டூக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய நாளை நான் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே நாலு கியூப் மூணு கியூப் பண்ணணும் மூணு ஒன்பது ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு அதே போல் நாலு கியூப் பண்ணணும் நன்னாங்கு பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் இருபத்தி ஏழு ஈஸ் ஈஸ்டு அறுபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்